நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் 2020 இன்னும் சில தினங்களில் நடைபெற இருக்கின்ற நிலையில் நாங்கள் இன்று வன்னி மாவட்டத்தினுடைய தேர்தல் வேட்பாளரை சந்திக்க இருக்கின்றோம். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய தேர்தல் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கின்ற கோபாலசாமி சர்க்குணபாலன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார். வங்கித்துறையில் நீண்ட அனுபவத்தை கொண்டிருக்கின்ற இவர் மக்களோடு சேவையாற்றும் பல்வேறு தொண்டு பணிகளையும் செய்திருக்கின்றார். அவரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்தித்து தேர்தல் கள நிலவரம் தொடர்பான பல விவரங்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சர்க்குணபாலன் அவர்களே. வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு வங்கி சார்ந்த முகாமைத்துவ பணியில் ஈடுபட்ட நீங்கள் இப்பொழுது அரசியலுக்குள் பிரவேசித்திருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக இம்முறை இந்த தேர்தலில் மிகுந்த ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. இந்த தேர்தலில் நீங்கள் இறங்கியிருப்பதற்கான உத்வேகம் உங்களுக்கு என்ன காரணத்திற்காக ஏற்பட்டது? அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்ற அவா எப்படி ஏற்பட்டது? மக்களுக்கு இதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நம்புகின்றீர்கள்? சரி என்றுதான் நினைக்கின்றேன். மக்களுக்கு தேர்தல் மூலமாக எந்த விதமான பெரிய நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியாத நிலையிலேயே எமது தமிழ் மக்கள் இருந்து வருகிறார்கள். தேர்தல் மூலமாகத்தான் அவர்களுக்கு முடிவு கிடைக்கும் என்றதே எனக்கு பெருமளவு நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் கூட அவர்களுக்கு வாழ்வதற்கு வேண்டிய அடிப்படை வசதிகள், அந்த வசதிகளையும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளையும் பெற்று அவர்களை இலங்கை தீவிலே தொடர்ந்து வசிப்பதற்கேற்ற ஒரு சூழ்நிலையாவது நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்களது கடமை என்றே நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த கடமையை இதுவரை காலம் இருந்த தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எவருமே அந்த கடமையை சரியாக செய்யாத காரணத்தினாலே நாங்களும் இதுவரை காலமும் படித்தவர்கள் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த அரசியலே ஈடுபட்டது குறைவு. இந்த முறை ஆனால் அந்த அத்தகைய குழுக்கள் அல்லது அத்தகைய புத்திஜீவிகள் அல்லது படித்தவர்கள் என்று சொல்லப்படுவர்கள் கூடுதலாக இறங்கியிருப்பதை நீங்கள் காணக்கூடும். ஏனென்றால் இந்த தமிழ் தலைவர்கள் மத்தியிலே இது எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரிதான், அத்தனை அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை, அவர்களின் உண்மையான தேவைகளை, அவர்களின் உண்மையான நோக்கங்களை எதுவையுமே நிறைவேற்றிக் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆன காரணத்தினால்தான் நாங்களும் விரக்தி அடைந்து இந்த தமிழ் அரசியல் கட்சிகளிலே மிகவும் வெறுப்புட்டு விரக்தி அடைந்து இப்படியே போனால் நாங்கள் என்னோட இருப்புக்கே கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக ஏன் நாங்களும் இதில் இறங்கி இந்த மக்களுக்கு அவர்களை நெடுகவும் குறை சொல்லி கொண்டிருக்காமல் அவர்களை நாங்கள் ஓரம் கட்டி அவர்களை இந்த அரசியலிருந்து ஒதுக்குவதற்கு வேண்டிய ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தால் என்ன என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த முறை அரசியலிலே களம் இறங்கியிருக்கிறோம். இதுதான். சரி, உங்களுடைய கட்சி நிலைப்பாட்டுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலான நகர்வுக்கும் இடையில் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கின்றனவா? இலக்கு என்பது ஒன்றாக இருந்தாலும் போகின்ற பயணங்கள் பாதைகள் வித்தியாசமானதாக இருக்கக்கூடும். உங்களை பொறுத்தவரையில் இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நீங்கள் கேள்வி உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. எல்லா கட்சிகளுமே ஒரே விதமாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லி போட்டு பிறகு ஏன் ஒரு கட்சியிலே சேர்ந்திருக்கிறீர்கள் என்றது மாதிரித்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக நான் இந்த யுத்தத்தாலே மிகவும் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு கிளிநொச்சியை சேர்ந்த வன்னி பிரதேச மக்களை பற்றித்தான் நான் கூடுதலாக சிந்தித்தேன். அந்த மக்களுக்கான தேவைகளும் அதிகம், அவர்களுக்கான நெருக்கடிகளும் கூட அவர்களால் முன்னேற முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பதை நான் அனுபவ ரீதியாக கண்டு உணர்ந்த காரணத்தினாலே அந்த மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றால் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்ற பதவியின் மூலமாகத்தான் ஏதாவது சேவை செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே
இந்த அரசியலே இறங்கினேன். ஆனால் அதற்காக சுயேட்சையாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ நான் தேர்தலில் நிற்க முடியாது. ஆகவே உள்ளதுக்குள்ளே எங்களுக்கு ஓரளவுக்கு தன்னம் சரியான முறையிலே மக்களை இட்டு செல்லக்கூடிய புதிதாக இறங்கியிருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை கடைசி ஆராய்ந்து நாங்கள் பகுப்பாய்வு செய்த பிறகுதான் இந்த கட்சியின் தலைவர் ஒரு நேர்மையான தலைவர், கரைபடியாத கரங்களையுடைய தலைவர். ஆகவே அவருக்கு ஒரு உறுதியான தெளிவான தமிழ் மக்களை பற்றி ஒரு கரிசனை இருக்கிறது என்றதை தெளிவாக அறிந்து கொண்ட பிறகு அவரின் தலைமையிலே உள்ள கட்சியிலே உண்மையிலே அவரின் தலைமையிலே இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி. அவர் பிறகு தமிழர்கள் ஒற்றுமை என்றதை வலியுறுத்தி ஒற்றுமையாக இயங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே வேறு பல நான்கு கட்சிகளை சேர்த்து கொண்டு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கி அதிலே அவர் இந்த முறை தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறார். ஆகவே அது நானாக அவரிடம் போய் கேட்கவில்லை, அவர்கள் எங்களை நாடி வந்தார்கள். அதாவது நாம் பல்வெட்டுத்துறையிலே சுயேட்சை குழுவிலே போன நகரசபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிட்டு ஒரு கணிசமான செல்வாக்கும் வாக்குகளையும் பெற்ற காரணத்தினாலே பல்வேறு தரப்பினரும் எங்களை அணுகிய நிலையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இருக்கின்ற கட்சிகளுக்குள்ளே தமிழ் மக்களை ஓரளவுக்கேனும் சரியான பாதையில் இட்டு செல்லக்கூடிய தலைமையுடைய கட்சி இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தான் என்பதை அறிந்த பின்புதான் அந்த கட்சிகளை இணைந்தவுடனே அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே நான் போட்டியிடுவேன். நீங்கள் பல பொதுமக்களோடு கூடி பழகக்கூடிய ஒரு தொழில் நிமித்தம் நீங்கள் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கின்றது. போரின் பின்னரான காலப்பகுதியில் மக்கள் பலரை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இப்பொழுது மக்களுக்கு முக்கியமாக இருப்பது அரசியல் தீர்வா அல்லது அவர்களுடைய அன்றாட வாழ்வை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற முயற்சியா? உங்களை இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் அதற்கு என்ன பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கும்? என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுக்கு உண்மையாகவே உடனடியாக இப்பொழுது நிலையிலே தேவைப்படுவது அபிவிருத்தியை நோக்கிய பாதையை நாங்கள் அவர்களுக்கு காட்டி அந்த அபிவிருத்தியின் ஊடாகத்தான் அரசியல் தீர்வு என்றதையும் பெறலாம் என்றது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, நமது தலைவர் விக்னேஸ்வரன் ஐயாவும் அடிக்கடி கூட்டங்களிலே சொல்லி வருகின்றார், பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவதற்கு அதாவது தற்சார்பு சமூக ரீதியான பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும், தற்சார்பு நிலை அடைய வேண்டும், அடுத்ததாக தன்னிறைவு அடைய வேண்டும். அந்த தன்னிறைவு என்றது எமது உற்பத்தி சார்ந்த துறைகளிலே எமது உற்பத்திகளிலே எமது மக்கள் தங்களை தாங்களே கொண்டு நடத்தக்கூடிய வல்லமையுடைய பொருளாதார ரீதியிலே ஒரு வலுவான நிலையை அடைவதற்கு தன்னிறைவு இந்த தற்சார்பு இரண்டும் மிகவும் முக்கியம். இந்த ரெண்டு விடயங்களையும் நாங்கள் சரியாக செய்து இந்த மக்களை தற்சார்பு நிலையை ஊடாக அவர்களை தன்னிறைவு அடைய செய்து பொருளாதார ரீதியிலே ஒரு வலுவான நிலையிலே நாங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அரசியல் தீர்வுக்கு எங்களை அணுகக்கூடிய சந்தர்ப்பங்கள் மற்றவர்கள் அணுகக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த இலங்கையை பொறுத்த மட்டிலே பொருளாதார ரீதியிலே வடமாகாணம் 3.3% தான் பங்களிப்பு செய்யும். அப்படி என்றால் அந்த தென்னிலங்கையிலே உள்ள அரசாங்கங்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ வடக்கு பகுதி எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, பொருளாதாரத்திலே பங்களிப்பு செய்யவில்லை, ஆகவே நாங்கள் அவர்களை இக்னோர் பண்ணுவோம், அவர்களை ஒதுக்கி விடுவோம், எந்த விதத்திலும் அவர்கள் எங்களுக்கு பிரயோசனம் மற்றவர் என்ற ரீதியிலேயே எங்களை கையாளுகிறார்கள், அந்த முறையிலேயே எங்களை நடத்துகிறார்கள். ஆகவேதான் நாங்கள் பொருளாதார ரீதியிலே ஒரு வலுவான நிலை அடைந்து எமது உற்பத்திகளை பெருக்கி உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கி விவசாயத்தை மிகவும் கூடுதலாக நாங்கள் பயன்படுத்தி அந்த விவசாயத்துறையிலையும் அதை தவிர கடற்றொழில் பணம் அபிவிருத்தி தொழில் அல்லது இந்த சிறு கைத்தொழில் முயற்சிகளிலே எமது மக்களை ஊக்கப்படுத்தி அவர்களை வலுவுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு வரும் பொழுது எங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டால் அதற்கு பிறகு அவர்கள் எங்களை நோக்கி உயர்த்தி பார்ப்பார்கள்.
அடக்கங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே நாங்கள் இவர்களை சரியான முறையிலே ஏதாவது செய்யத்தான் வேண்டும் என்ற ரீதியிலே இதுதான் எமது தேசிய தலைவர் அவர்கள் காட்டிய பொருண்மைய மேம்பாட்டு வழி என்பது இதுதான். அதற்காகத்தான் அவர் பெரிய பாரிய இடப்பெயர்வின் பொழுது காட்பானா குடாநாட்டு மக்களை வன்னிலை கொண்டு வந்து பொருளாதார ரீதியிலே எவ்வாறு நாங்கள் இந்த நெருக்கடிகளை சமாளித்து முன்னேற வேண்டும் என்றது ஒரு பெரிய உதாரணமாக காட்டியவர் எமது தேசிய தலைவர். அதை அண்மைய கொரோனா COVID-19 என்ற அந்த பெரும் பிரச்சனையின் போது கூட அநேகமான இலங்கை இல்லையுள்ள அனைத்து மக்களுமே இந்த தற்சார்பு தன்னிறைவு என்ற விடயங்களை பற்றி பூரணமாக உணர்ந்து அதுதான் நமக்கு தேவை என்பதை உணர்ந்து கொண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் மீன் சின்னத்தில் இலக்கம் இரண்டில் வன்னி மாவட்டத்தில் போட்டியிடுகின்றீர்கள். ஏற்கனவே வன்னி மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவம் இருந்திருந்தது, நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இருந்திருந்த சூழ்நிலையில் ஏன் மக்களுக்கான இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் போனது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த வெற்றிடம் என்பது தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான காரணம் என்னவாக பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே நாங்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய குடும்ப முன்னேற்றம் போன்றவற்றிலேயே கவனம் செலுத்தினார்களே தவிர மக்களின் உண்மையான முன்னேற்றத்துக்கு பெருமளவு பங்களிப்பு செய்யவில்லை. ஒரு உதாரணம், நான் அநேகமான மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு பங்கு பெற்றிருக்கிறேன். ஒரு வங்கி முகாமையாளர் என்ற வகையிலே கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டங்கள் ரெண்டிலிருந்து நான் அடிக்கடி எனக்கும் அவர்கள் அழைப்பார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு. அநேகமாக முகாமையாளர்களை அழைப்பார்கள், ஆனால் அநேகமாக வங்கிகளின் முகாமையாளர்கள் வருவது குறைவு. அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கூட்டங்களுக்கு வர வேண்டும், ஆனால் அவர்கள் வருவதில்லை. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே தான் தீர்மானிக்கப்படுகிறது இந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரியான அபிவிருத்தி வேணும், அந்த அபிவிருத்தி திட்டம் என்ன, அதை என்ன மாதிரி தயாரிப்பது, அதை தயாரித்து கொடுக்கிற பொறுப்பு யார் என்ற விடயங்களை ஆராய்ந்து அரசாங்க அதிபர் ஊடாக அந்த திட்டங்கள் செயற்படுத்தப்படும். ஆனால் அநேகமான மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே கூட இந்த எமது தலைவர்களோ அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றியதை நான் கண்டிருக்க முடியவில்லை என்றால் எங்கேயும் தலைமை தாங்குகிறவர்கள் மட்டும் ஆங்காங்கே தலையை காட்டி தலைமை தாங்கி போட்டு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அது அண்மை காலமாக தான் அவர்களை தலைவராக போடுகின்ற ஒரு முறை வந்தது. அந்த கூட்டங்களிலே தலைமை தாங்குகிறவர்கள் மட்டும் வந்து காட்டி ஏதோ பிரச்சனைகளை கதைத்து போட்டு போவார்களே தவிர உண்மையான அபிவிருத்திகளை செயற்படுத்த அவர்கள் முனைவதில்லை என்பது எமது அனுபவத்திலிருந்து பெற்ற உண்மை. ஆமாம், மாற்றம் ஒன்று தேவை என்று எல்லோரும் உணர்கின்ற ஒரு தருணமாக இருந்தாலும் இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையில் அந்த எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்பது ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை இன்மை காரணமாக ஏற்பட போகின்றது என்ற ஒரு ஐயம் எழுந்திருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் இவ்வாறு பலர் தமிழ் வேட்பாளர்கள் ஒரே இடத்திலேயே போட்டியிடுகின்ற நிலைமை என்பது எவ்வாறான ஒரு தாக்கத்தை இம்முறை தேர்தலில் ஏற்படுத்தப் போகின்றது? அதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு முனைப்போடு நீங்கள் செயல்படுவது என்பது எந்த ஒரு அனுமானத்தில் நீங்கள் அதனை நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றது? இது தமிழ் இனத்துக்கே உள்ள ஒரு பெரிய சாபக்கேடு என்றுதான் நான் கூறுவேன். போட்டிகள் பாராளுமன்ற தேர்தலாயினும் சரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, உண்மையிலே மக்களின் முன்னேற்றம் கருதிய வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் கண்முறக்குவதில்லை. மக்களின் முன்னேற்றத்தோடு அக்கறை உள்ளவர்கள், படித்தவர்கள், புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுபவர்களை இந்த நீண்ட நெடுங்காலமாக நான் அறியத்தக்கதாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 65ஆம் ஆண்டிலிருந்து நான் எனக்கு அறிவித இந்து கோயில் படிக்க தொடங்கிவிட்டேன். அந்த காலங்களில் இருந்து ஒரு இரு தமிழ் கட்சிகள், அதாவது தமிழரசு கட்சி 65ஆம் ஆண்டு தேர்தல், 69ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு தேர்தலில் உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக சிந்திக்க தெரிந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடியவர் என்று தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த செயலை திறம்பட செய்தார்கள். அதுக்கு உதாரணம் எனது அண்ணன் முறையான திரு கானா துரைரத்தின் அவர்கள் பொருளாதார ரீதியாக, விவசாய ரீதியாக, கடற்றொழில் ரீதியாக சிந்தித்து இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று அதற்கு பிறகு அவரின் மறைவு அல்லது அவரின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த 83ஆம் ஆண்டுக்கு பிறகு
இன்றைய வரை எந்த விதமான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பொருளாதார ரீதியாக சிந்தித்து மக்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையும் வரவில்லை என்றே நான் கருதுகிறேன். ஆகவே நீங்கள் சொன்ன மாற்று தலைமை என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளே நான் சொன்னேன், நமது மக்களுக்கிடையே உள்ள சாபக்கேடு, எங்களுக்குள்ளே ஒற்றுமையின்மை, அதுதான் எங்களுக்குள்ள மிகப்பெரிய சாபக்கேடு. ஒற்றுமையின்மை எதன் அடிப்படையிலே எழுகிறது என்றால் எல்லாம் பணத்தின் அடிப்படையிலே எழுகிறது. எல்லாரும் பணம் 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 என்று தேடிக்கொண்டு போகின்ற காலங்களிலே ஒவ்வொரு தரக்கும் அந்த குறிப்பிட்ட பணத்தை கொடுத்த உடனே நீ கேட்கிறியான்னு சொன்ன உடனே ஓம் என்று சொல்லி அவர்களும் கேட்பார். ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்த அந்த பணம் உழைக்கிறதுக்காகத்தான் இந்த செயற்பாடுகள் எல்லாம் என்பது எனது அனுபவபூர்வமான உண்மை. அது பணத்தை விட்டு நாங்கள் மக்களின் மனத்தையும் மக்களின் உண்மையான செயற்பட திறனையும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டுமே தவிர, இந்த பணத்துக்காக பின்னோக்கு போகிற ஒரு நிலைமை ஒன்று எமது தமிழினத்திலே இப்பொழுது கூடுதலாக கல்வி பெருகி வந்துவிட்டது. எமது நான் நினைக்கிறேன் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு டிவியினுடைய நேர்காணல் நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களோடு இப்பொழுது சைமன் பாலன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நேர்காணலில் வன்னி மாவட்டம் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் வன்னி மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர், மீன்சின்னத்தில் இலக்கம் இரண்டில் போட்டியிடுகின்றார். சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான உங்களுடைய கட்சியினுடைய ஒரு முன்னேற்பாடாக இப்பொழுது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அவருடைய சொத்து விவரங்களை அறிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் அது குறித்த விவரத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இனி வரும் காலங்களில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்களுடைய விவரங்களையும் வெளியிடப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். இதனை நீங்கள் ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக இவ்வாறு பார்க்கின்றீர்கள், ஏன் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இதை பாராளுமன்ற அரசியலை அல்லது அரசியலை ஒரு வருமானம் ஈட்டும் துறையாக கருத தொடங்கிவிட்டார்கள் என்பது உண்மை. அதுவும் குறிப்பாக இலங்கையிலே இந்த அரசியலை வருமானம் ஈட்டும் துறையாக, பெரும்பான்மை இனமாக இருந்தாலும் சரி சிறுபான்மை இனமாக இருந்தாலும் சரி, ஒரு வருமானம் ஈட்டுகின்ற ஒரு பெருமளவு வருமானம் ஈட்டுகின்ற ஒரு துறையாக கருதி அதை முதலீடு செய்வதற்கு தயங்குகிறார்கள். இல்லை, முதலீடு செய்து அதை வருமானம் ஈட்டுகிற தொழிலாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த காரணத்தினாலேதான் தேர்தலுக்கு முன்பு ஒருவர் என்ன நிலையில இருந்தார், தேர்தலுக்கு பிறகு என்ன நிலையில இருந்தார் என்ற விஷயங்களை அறியக்கூடியதாக இருக்கும் இந்த சொத்துக்கள் கடன்கள் பற்றிய இந்த பட்டியல் விவரங்கள். ஆகவேதான் இந்த தற்போதைய நிலையிலே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே கூடுதலாக நூற்றுக்கு நான் சொல்லுவேன் கூடுதலான பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் இதை ஒரு சொத்து சேர்க்கும் இடமாக கருத்தான் இதுக்களை வந்து சேர்ந்து அடிபட்டு போட்டி போட்டு, அதான் நீங்கள் கேட்டீங்களே ஏன் இவ்வளவு ஆட்டம், இதுதான் காரணம். போட்டி போட்டு கொண்டு அரசியல் எம்பியா வந்தால் கணக்கு சொத்து சேர்க்கலாம் என்ற ஒரு பேராசை. இந்த பேராசையின் காரணமாகவும் இந்த வன்னி மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 405 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள், 6 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள். இதை சற்று சிந்தித்து பாருங்கள், இவ்வாறு ஏன் எப்படி, இந்த கேள்விகளை கேட்டால் எங்களுக்கு விளங்கும். ஏன் கேட்கிறார்கள் என்றால் அதான் நான் சொன்ன குறிப்பிட்ட நோக்கம், பணம் திரட்டும் நோக்கம், அதுதான் நோக்கம். எல்லாருக்கும் என்று நான் சொல்லுகிறேன், அது நானும் என்னை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் உண்மையிலே எல்லாரும் இதைத்தான் கருதி கொண்டுதான் கூடுதலாக பாராளுமன்ற அதிலே ஓரிருவர் அல்லது ஒரு மிக குறைந்த கணிசமான குறைந்த வீதத்தினர் மட்டும் ஏதோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடய வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. தேர்தலில் முழுக்க முழுக்க பணம்தான் விளையாடுகிறது என்பது உண்மை. ஆன காரணத்தினால்தான் இதிலே தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருபவர்கள் புறந்தள்ளப்படுவார்கள் அல்லது தேர்தலிலிருந்து ஒதுக்கப்படுகிறார்கள். அதற்கு காரணம் மக்கள் தான் அல்லது பணம் ரெண்டும் தான். ஆமாம், நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், மக்கள் இனங்கண்டு வாக்களிக்க வேண்டும், சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று. உண்மையில் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு தெளிவான தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையை அறிந்து வைத்திருக்கின்றார்களா? ஏனென்றால் கூடுதலான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு யாரை தெரிவு செய்வது, எந்த கட்சி என்ற விவரத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு கூட தென்படுகின்றது. எவ்வாறு மக்கள் ஒரு சரியானவர்களை தெரிவு செய்வது இந்த நிலைமையில்? உண்மையிலேயே மக்கள் தங்களுக்கு முதல் ஏதாவது சேவை செய்த ஒருவர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவாராக இருந்தால்
அவர்களுடைய பற்றி நல்லா தெரிந்த காரணத்தினாலே அவர்களுக்கு வாக்கு போட்டு அவர்களை தெரிவு செய்யலாம். ஆனாலும் அவர்கள் அத்தகைய நல்ல கட்சிகளிலே, நான் குறிப்பிட்ட நேர்மையான தலைமைத்துவம் கொண்ட ஒரு கட்சியிலே கேட்கிறார்களா என்றால் அந்த கேள்விக்கு உண்மையிலே ஒரு கடினமான விடைதான் கிடைக்கிறது. ஆன காரணத்தினாலே தான் இந்த மக்களுக்கு சரியான குழப்பம். நல்லவர் இது கேட்கிறார், ஆனால் அவர் கேட்பது நல்ல கட்சி இல்லை அல்லது தகுந்த கட்சி இல்லை. நல்லவர் கேட்கிறார், ஆனால் நல்ல கட்சியிலேயும் இல்லை, மற்றது அதுக்குரிய பின்புலமும் இல்லை. அப்ப இந்த காரணங்களை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது மக்கள் உண்மையை பொறுத்த மட்டும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு தகுதியானவர்களை, தங்களுக்கு சேவை ஆற்றுபவர்கள் என்று கருதக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அது அவர்களுடைய பொறுப்பு. அதே நேரத்திலே நீங்கள் கேட்டது சரியான கேள்வி, அவர்களுக்கு அதில் சிக்கல் இருக்கிறது. எந்த கட்சியிலே நல்ல கட்சிகளை தெரிவு செய்கிறது முதலாவது பிரச்சனை அவர்களுக்கு. நல்ல கட்சி எது அல்லது தங்களுக்கு சேவையாற்றக்கூடிய கட்சி எது என்றதை தெரியும். ஆனால் அதிலே இப்பொழுது ஒரு கிளியர் தெளிவாக வந்துவிட்டது, அவர்களுக்கு இந்த கட்சிகள் இந்த கட்சிகள் தங்களுக்கு சேவை செய்வதில்லை, செய்ததில்லை, ஆகவே அவர்களை புறக்கணிப்போம் என்று முதல் ஒரு முடிவெடுக்க வேண்டும். அடுத்த கட்டம், இப்பொழுது அவர்களை புறக்கணித்தால் மற்றவர்களுக்குள்ளே யாரை தெரிவு செய்யலாம் இந்த கட்சியை, அந்த கட்சியிலே கேட்கின்ற அவர்கள் மூன்று நபர்களுக்கு அவர்கள் வாக்கு போட முடியும். அதிலே தங்களுக்கு சேவை செய்தவர்கள் அல்லது தங்களிலே குறிப்பிட்ட ஒரு கணிசமான பகுதியினருக்கு சேவை ஆற்றியவர்கள் என்ற வகையிலே அவர்கள் தீர்மானித்து இந்த வாக்கை போட வேண்டும். நான் தேச அபிவிருத்தி வங்கியிலே முகாமையாளராக கடமையாற்றி பல தரப்பட்ட சேவைகளை செய்தவன் என்ற வகையிலே, அதாவது யுத்தத்தின் பின்னர் மீளக்கூடிய அந்த மக்களுக்கு இலகு முறையிலே கடன்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு விவசாயம், கைத்தொழில், கடற்றொழில் போன்ற துறைகளிலே நான் எந்த விதமான சிக்கலிலும் இல்லாமல் அவர்களுக்கு கடன்களை வழங்கி அவர்களை யுத்தத்தின் பின் கொஞ்சம் மீள கட்டியெழுப்ப முயற்சித்து அதை வெற்றியை அடைந்திருக்கிறேன். அதே மாதிரி பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் ஏராளமாக காணப்பட்டது வன்னியிலே. அந்த வன்னி மக்களுக்கு பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு எனது வங்கியாலே தொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை சரியான முறை பயன்படுத்தி வட்டி இல்லாமல் பிணை இல்லாமல் 2.5 லட்சம் ரூபா தலா ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு கடன்களை கொடுத்து அவர்களை முன்னேற்றி இருக்கிறேன். இப்பொழுது அந்த பெண்மணிகள் அது கூடுதலாக நான் கொடுக்கப்பட்ட கடன்கள் முழுவதும் 95% கடன்களும் யுத்தத்தாலே கணவனை இழந்த அல்லது கணவனின் அங்கங்களை இல்லாத மாற்று திறனாளிகளாக காணப்பட்ட பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு தான். அவர்களில் இன்று பலர் நல்ல நிலையில இருந்து தாங்களே 10-15 பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல நிலை உருவாகி இருப்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே மாதிரி இன்னொரு துறை, வன்னியிலே கூடுதலாக காணப்படுகின்ற துறை மாற்றுத்திறனாளிகள். அந்த மாற்றுத்திறனாளிகளிலே வரவோட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பினூடாக, தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினூடாக 400 பேரை மேற்பட்ட ஆக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் சிறிய கடன்களை 50,000 to 1,00,000 ரூபாய் வரையான கடன்களை, விலங்கு வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, மற்றது விவசாயம், வீட்டு தோட்டம், சிறு கைத்தொழில் போன்ற துறைகளிலே அவர்களை தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்த விரும்பி அவர்களுக்கும் அந்த கடன்களை கொடுத்து அவர்களும் நல்ல நிலையிலே சமூகத்திலே தாங்களும் ஒரு முக்கியமான பங்காளிகள் என்ற நிலைக்கு அவர்களை உயர்த்தி வைத்து, இப்படிப்பட்ட பல சேவைகளை செய்த காரணத்தினாலே தான் நான் வன்னி மாவட்டத்திலே போட்டியிடுவதற்கு, நான் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் என்னை யாழ்ப்பாணத்திலே போடுவதற்கு தெரிவு செய்த பொழுதும் நான் அதனை மறுத்து வன்னி மாவட்டத்திலே நான் கேட்கிறேன் என்று கேட்டதற்கு அவரும் அதற்கு உடன்பட்ட காரணத்தினாலே நான் இப்பொழுது வன்னி மாவட்டத்திலே இத்தகைய குழுமங்களை சந்தித்து அவர்களுக்கு மேலும் இன்னும் சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை எடுப்பதற்காகத்தான் இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். ஆன காரணத்தினாலே வன்னி மக்கள் நிச்சயமாக என்னுடைய பாதையை நன்கு தெரிந்தவர்கள், எனக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். அந்த செய்தி நீங்கள் குறிப்பிட்டது போல இவர்கள் எல்லாம் யாரார் கேட்கிறார்கள் என்ற விவரங்களே இன்னும் சரியாக தெரியாது. 405 பேர்ல யார் கேட்கிறார்கள், யார் எந்த கட்சி என்றதே தெளிவாக இல்லாத நிலை காணப்படுகிறது. அந்த தெளிவுகளை தோற்கடிப்பதற்கு எந்த விதமான பெரிய முயற்சிகளும் எமது ஊடகங்களும் எடுப்பதில்லை. ஆகவேதான் நான் வன்னி வாக்காளர் பெருமக்களே கேட்டுக்கொள்கின்றேன், இந்த முறை தேர்தலிலே தங்களுக்கு சேவை செய்வார்கள் என்று கருதக்கூடியதாக உள்ள நான் தெரிவு செய்யப்பட்டால் தங்களுக்கு மேலும் பல சேவைகளை செய்ய முடியும் என்பதை கூறி எனது இலக்கம் 2 மீன் சின்னத்துக்கு நேரே புள்ளடியிட்டு
என்னை கூடுதலான வாக்குகளால் தெரிவு செய்யும்படி அன்புடன் வன்னி வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் பலர் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் சொன்ன செய்திகள் அவர்கள் வாயிலாகவும் சென்றடையும் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சற்குணபாலன் அவர்களே, நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற எமது நிறுவனத்தின் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் போட்டியிடுகின்ற வன்னி மாவட்ட தேர்தல் வேட்பாளர் கோபாலசாமி சற்குணபாலன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் சந்தித்திருந்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். நன்றி நேர்களே.